ரெண்டு முட்டையோட வெள்ளை கருவை எடுத்து பீட்டை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. பீட் பண்ணும்போது ஒரு கப் சர்க்கரையை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இடையில இடையில போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. பிரித்து தனியாக எடுத்து வச்சுருக்க ரெண்டு மஞ்சக்கருவோட அதை முட்டை அந்த முட்டையோட மஞ்சக்கருவை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஒரு கப் மைதா மாவு எடுத்து அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரில் போட்டு கலந்து விடுங்க. அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அப்படியே ஃபுல்லாக கலந்து விடுங்க. ஒரு டின்ல நெய்யோ எண்ணெயோ தடவி பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் அதில் ஊற்றுங்க. தோசை தவாவை சூடு பண்ணிக்கிங்க. கல் சூடானதும் இந்த கேக் டின் எடுத்து அதில் வச்சு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் பேக் பண்ணுங்க. வெந்ததும் எடுத்துருங்க. கேக் ரெடி.